ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார். இந்த டிஃபன் சாம்பார் இருந்தால் நம்ம ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இது ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளேயும் இந்த டிஃபன் சாம்பாருக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, நாலு வரமிளகா, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி உரமாக வச்சுருங்க, நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்தவுடனே பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குட்டியாக இந்த அளவுக்கு தான் நான் புளி சேர்க்க போகிறேன். புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே இதில் அரை ஸ்பூனை விட குறைவாக கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு இடித்த பூண்டு பல், ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன், ரெண்டு வரமிளகாவை அப்படியே சேர்த்துருக்கேன், கிள்ளி சேர்க்கலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு பூசணிக்காய் மட்டும்தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த காய் விருப்பமாக இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் கூட உங்களுக்கு சூப்பராக வரும். வெங்காயம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்த உடனே இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பராக அழகாக மசிஞ்சு வரும். பாருங்கள், நம்மளோட பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லைன்னா கரண்டியோட பேக் சைட்லேயே நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் மசிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வேறு மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதுவே செம்மையாக கம கமன் வாசனையோடு அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பையும் பூசணிக்காயும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டு முறை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை வந்து கரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சுருந்ததுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மூடி போட்டு வச்சோன்னா நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடும். கொதி வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.